श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ध्यानम் கொஞ்ச நேரம் கண்களை திறந்தீங்க விஷயங்கள் கவனிச்சுட்டு அப்புறம் அபியாசம் பண்ணுறோம். முக்கியமாக தியானம் மனசு சம்பந்தப்பட்டது, மனோவியாபாரம். வெளியில் அதுக்கு பல வகையான கருத்துக்களை கொடுத்துட்டு இருந்தால் கூட நம்ம இங்கே படுகிற இந்த தியானத்துக்கு பேர் வந்து வேதாந்திக் மெடிடேஷன், வேதாந்த பரமான தியானம். கூடவே என்ன சொல்லணும், கைடட் மெடிடேஷன்னு சொல்லணும். அப்படின்னா நான் இங்கே பேச நான் சொல்கிறது கேட்டு நீங்கள் வந்து அது ஃபாலோ பண்ணுறீங்க. இது அபியாசத்துக்காகதா, முதல்ல படகிறதுக்காகதா, எல்லோரும் சேர்ந்து குரூப்பாக பண்ணுறதுனால இங்கே கைடட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் கடந்த ரெண்டு வாரம் நம்ம வந்து ஆசனத்துடைய முக்கியத்துவத்தை பேசியிருக்கோம். ஆசனம் ஸ்திரமாகவும் சுகமாகவும் இருக்கணும் அப்படின்னு. அதில் ஒரே ஒரு முக்கியமான கருத்து என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்முடைய முதுகு அப்புறம் தலை வரைக்கும் பின்பாகம் எல்லாமே நிமிந்து நேராக இருக்கணும். கால் எப்படி வச்சுக்கணும்னு விஷயத்தனே பலது நான் விவரிச்சிருக்கேன்னு, அது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாமே போன வாரம் வரைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் சரீரம் ஒரு வாட்டு அப்படி சமஸ்தி நிச்சலஸ்திதி அப்புறம் கம்ஃபர்டபிள் சௌகரியமாக இருக்கு. சௌகரியமாக ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரமாவது இருக்கணும். திரும்பி நடுவில் உடம்புன்னு நகர்த்துறது கிடையாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆசன ஸ்திதி ஆசனம் நம்ம அபியாசம் பண்ணுறோம்னு அர்த்தம். அதனால் கால் எப்படி வச்சுக்கிறதுனேது அவங்கவுங்களுடைய சரீரத்துக்கு சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக அப்படிப்பட்ட அந்த சமஸ்தியத்தில் இருக்கிற சரீரத்தினே ஒரு ஒரு பாகமாக மனசில் நினச்சி ரிலாக்ஸ் பண்ணுறது பற்றி போன வாரம் பண்ணியிருக்கோம். அதை ஒரு வாட்டி இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த படி என்னது நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ கண்கள் மூடி கைகள் சின்முத்திரையில் வச்சுக்கலாம். ரெண்டு கைகள் ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு மடித்து மடியில் வச்சுக்கலாம், மடியில் வச்சுக்கணும். மொத்தத்தில் நம்முடைய கை முட்டிகள் கொஞ்சம் விரிச்சிருந்தால் கைகள் உடம்புக்கு ஒட்டுக்கக்கூடாது. சமஸ்தியத்தில் ஸ்திரமாக சுகமான ஆசனத்தில் உட்காரணும். தியானத்துக்கு உட்காரும்போது சரீரம் வந்து என்னுடைய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் உபயோகப்படுத்துகிற ஒரு பரிகரம் அப்படின்னு சொல்லி பாவத்தோடு, இது உபயோகப்படுத்துகிற நான் வந்து எந்த விதமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லாமல் நான் நான் தான் அப்படின்னா, எந்த ஒரு நம்முடைய ப்ரொஃபஷனோ ரிலேஷனோ எதுவுமே ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்காமல் நான் நானாக உட்காருது. அப்படின்னா நான் ஒரு ஸ்திரீயோ ஆணோ பர்த்தையோ பாரியோ எந்த ஒரு விதமான எனக்கு அந்த பொறுப்புகள் எதுவுமே இல்லை.
அதுக்கு பிறகு சரீரம் மொத்தத்தினை தேக சாந்தி அப்படின்னா பாடி ரிலாக்ஸேஷன், கால் விரல் பாகத்திலிருந்து ஒரு ஒரு பாகத்தில் நான் சொல்ல சொல்ல நீங்கள் மனசில் அந்தந்த பாகத்துங்களே நினச்சிக்கிட்டு அது எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கனே பாவனை செய்கிறோம். முதல் கால் விரல்கள், கால் பாதங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா மூவ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, மனசில் அந்த பாகத்தினை பற்றி நினச்சிக்கிறோம். கால் முட்டிகள் ரிலாக்ஸ். அடுத்த தொட பாகங்கள், இடுப்பு பாகத்தில் இருக்கிற ஜாயிண்ட்ஸ் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கு. ட்ரங்க் போர்ஷன், முதுகு பின் பாகம், நடு பாகம், மேலே பாகம், அது கூடவே முன்பக்கம் பார்த்திங்கன்னா கீழே போகுது வயிறு, நடு வயிறு போகுது, மேலே மார்பு, எல்லா பாகங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கு நான் கவனிக்கிறேன். அடுத்ததாக கை விரல்கள், கை விரல்களை கவனிக்கும்போது ரொம்ப சுனிசிதமான பாகங்களினால் அங்கே நமக்கு இரத்த பிரசரணம் பல்சேஷனை கவனிக்க முடியும். மனசு அங்கே போகும்போது தெரியும் அங்கே பல்சேஷன் த்ராபிங் பிளட் சர்க்குலேஷனை கவனிக்கலாம். கைகளுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. கைமுட்டி பாகங்கள், தோள்கள். ஸோ ட்ரங்க் போர்ஷன் மொத்தம் பாகம் சரீரத்தில் ரிலாக்ஸ்டாக இருக்கு. அடுத்ததாக கணத்து பாகம், நெக் மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருக்கு. சரீரத்தில் முக்கியமான பாகமான தலைக்கு வந்துட்டோம். தலையிலையும் தலைப்பின் பாகம் மேலே போகுது. பக்கத்து இருக்கிற டெம்பிள் மசில்ஸ் எல்லாமே, ஸ்கல் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. முகத்தில் இருக்கிற எல்லா சுனிசிதமான அவயங்களின் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா நம்முடைய முகத்தில் ஜென்டில் ஸ்மைல், சிரித்த முகத்தோடு உட்கார்ந்தா தாங்களாகவே முகத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். தலை மொத்தம் பாகம் ரிலாக்ஸ்டாக இருக்கு. சரீரம் மொத்தம் தலைநந்தி கை வரைக்கும், தலைநந்தி கால் விரல்கள் வரைக்கும் ஒரு சிலையாக நானும் கவனிக்கிற ஒரு வஸ்துவாக அதை அசையாமே ஸ்திரமாக உட்கார்ந்துருக்கு கவனிக்கிறோம். இப்படிப்பட்ட ஸ்தித்தில நம்ம சரீரத்துடைய உருவம் நமக்கு எதுவுமே தெரியாது. மொத்தம் ஒரு ஸ்டாச்சு மாதிரி தான் நமக்கு தோணும். அதையும் கவனிக்கலாம். நம்முடைய ரூபத்தில் நம்ம மனசில் நினச்சிக்க முடியாதோ, ஏதாவது ஃபோட்டோ அப்படி நினச்சிக்கிறோம் தவிர இப்போ இருக்கிற உங்களுடைய ரூபத்தில் நீங்கள் மனசில் நினச்சிக்கிறது கஷ்டம் வராது. காரணம் இந்த நினைக்கிற எனக்கு ரூபம் இல்லாதனால் அடுத்தவங்கள ரூபங்கள் எல்லாம் வரும் சுலபமாக. ஆனால் என்னுடைய ரூபம் தலைநந்து கால் கைகள் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஒரு அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும்தான், ஒரு சில மாதிரி உட்கார்ந்த அனுபவம் வரும். இந்த சரீர மண்டலத்தாண்டி இருக்கிற அடுத்த
விஷயத்தில் நம்ம கவனிக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிப்போம். அதில் வந்து இந்த ஸ்தூல சரீரம் என்று சொல்லப்படுற, அன்னமய கோஷம் என்று சொல்லப்படுற இந்த பல பாகங்கள் பொருட்கள் சேர்ந்து இருக்கிற இந்த சரீரம் பிராணசக்தினால் இது வந்து வேலை செய்கிறது. அப்படின்னா அடுத்த படியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்தூல சரீரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற பிராணமய கோஷம் அதை கவனிக்கணும். அப்படின்னா ஃபிசிக்கல் பாடி என்று சொல்கிறோம் இங்கிலீஷில், அது சரியான விதத்தில் அதில் இருக்கிற அவயங்களில் வேலை பண்ணுறதுக்கு உள்ள ஃபிசியலாஜிக்கல் பாடி ஆர் எனர்ஜி பாடி ஆர் பிராணமய கோஷம் ஒன்று இருக்கு. அந்த பிராணமய கோஷம் பற்றியும் கொஞ்சம் நம்ம சிந்தனை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு முதல் படி நம்முடைய சாதாரண சுவாச, உள்ளுக்கு போகிற மூச்சு காற்று, வெளியில் வர மூச்சு சாட்சி பாவத்தோட கவனிக்கணும். நானாக மூச்சு வேணுமனு நிறைய எடுத்துருதோ எதுவுமே பண்ணல, 5 நிமிஷம் சரீரத்தினை கவனிக்கும்போது, என்னுடைய பிராணத்தினை கவனிக்கும்போது, பிராணத்துடைய கவனம் ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கா இல்லையே அப்படிப்பட்ட ஒரு பாவம் ஏற்படும். பிராணஸ்பந்தனம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக கொஞ்சமாக தான் சட்டிலாக மூவ் ஆகிட்டுருக்கேன். இது வந்து நம்ம மூக்கு 2 ரந்திரங்கள்கிட்ட காற்று போகிற இடம் அங்கே கவனித்தா போதும். இந்த பிராண கவனத்துக்கு பேரே, கவனிக்கிறதுக்கு பேரே வீக்ஷண பிராணாயாமம். என்னுடைய பிராணத்தில் நான் பார்க்குறேன், கவனிக்கிறேன். வீக்ஷணம்னா பார்க்கறது என அர்த்தம். ரொம்ப சுலபமான ஒரு அபியாசம் மனசனை ஏகாகிரப்படுத்துறதுக்கு. நெருங்கி நெருங்கி அந்த பிராணத்துடைய ஸ்பந்தனத்தினை கவனிச்சுட்டே இருந்த மனசு ரொம்ப சுலபமாக தனக்கு தானே ஏகாகிரப்பட்டு மனசில் இருக்கிற எண்ணங்களுக்கு குறையும். இது இப்போவே நமக்கு அனுபவப்படும். ஸ்ரத்தையோடு அந்த பிராணத்தினே கவனிச்சிட்ருக்கோம். இந்த பிராண வீக்ஷண ஒரு பாகமாக இருந்தால் கூட அடுத்ததாக பிராணாயாமம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பயிற்சியும் படகிட்டால் தியானத்துக்கு இன்னும் உதவியாக இருக்கும். அதுக்காக இப்போ கொஞ்சம் நேரம் இங்கே கவனிக்கிறதுக்கு நீங்கள் முதல் கண்கள் திறக்கிறதுக்கு முன்னாடி கை விரல்களின் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அந்த மூவ் பண்ணுறது எல்லாமே கூட கவனித்து செய்யுங்க. டெலிபரேட்லி யூ அப்சர்வ் தி ஆக்ஷன்ஸ். கைகளுடைய இடம் மடியில் நின்று முட்டி மேலே கொண்டு வந்துக்கலாம், எங்கே சௌரியமாக அங்கே வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு கை ஹஸ்தங்கள் ரெண்டும் சேர்த்து கைகள் உரசி ரெண்டும் முகத்தினை தடவிக்கிறோம். கண்கள், கன்னங்கள், காது பின்னாடி கண்கள் தொடச்சிக்கிட்டு அப்படி சரீரம் அப்படியே உட்காரட்டும். கண்களை தொடர்ந்து கொஞ்ச நேரம் இங்கே கவனிப்போம். பிராணச ஆயாமம் பிராணாயாமம். பிராணத்தினை கட்டுப்படுத்துறதுக்கு பேர் பிராணாயாமம். இல்லை இன்னொரு அர்த்தம் என்னென்னா பிராணச ஆயாமம் யமம். யமம்னா கட்டுப்படுத்துறது, ஆயாமம்னா
நீளமாக நீ இழுக்கிறது அன் அர்த்தம். எக்ஸ்பேண்டிங் ஆர் ஸ்ட்ரெச்சிங் த பிராணான் அர்த்தம். அப்படின்னா பிராணசக்தினை விஸ்தரிக்க செய்கிறது. அப்படி பிராணத்தினை விஸ்தரிக்கிற பயிற்சி தான் இப்போ முதல் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சுலபமான மூணு சுகபூர்வக பிராணாயாமங்கள் நம்ம பழக போகிறோம். இது ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தது தான், தெரிஞ்சவங்கள கவனிச்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். முதல் பிராண விஸ்தீர்ணம் செய்கிற அந்த பயிற்சிக்கு பேர் வந்து பூர்ண பிராணாயாமம், இல்லைன்னா யோகிக் ப்ரீதிங் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்னா சுவாச மூக்கு வழியாக உள்ளக்கு போகிறது. நமக்கு இருக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து லங்ஸு, அதோடைய கெப்பாசிட்டி அதோடைய சக்தி மொத்தத்தினே அளவு மேக்சிமம் உபயோகப்படுத்திக்கிறது பிராணாயாமத்தில் ஒரு முக்கியமான அம்சம். அப்போ அது விஸ்தீர்ணம் பண்ணணும். விஸ்தீர்ணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், உதாரணத்துக்கு இங்கே கவனிச்சோ நீங்களும் செஞ்சுட்டு கவனிச்சுக்கலாம். ஒரு கை வயிறு மேலே வைக்கிறீங்க, ஒரு கை வந்து உங்களுடைய மார்பு மேலே வச்சுக்கிறீங்க. கவனிங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த கை வைக்கிறது எதுக்குன்னா நமக்கு புரியறதுக்கு, நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கே புரியணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரியணும். நிதானமாக மூச்சு காற்றுனே உள்ளக்கு இழுக்க ஆரம்பித்து அந்த மூச்சு காற்று உள்ளக்கு போகும்போது முதல் வந்து வயிறு பாகத்தனே நெருப்பணும். அப்படின்னா வயிறு உப்பணும். வயிறு உப்பினதுக்கப்புறம் காற்று முடிஞ்சு போச்சு போதுமாக நினச்சிக்காம இன்னும் கூட நான் மூச்சு காற்று இழுக்க முடியும். எப்படி, மார்படி நடுபாகத்தின் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணால் கைமுட்டிகளில் விரித்து இன்னும் கூட கொஞ்சம் மூச்சு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் கணத்து பாகத்துக்கிட்ட இருக்கிற புஜங்களை கொஞ்சம் அப்படி ரைஸ் பண்ணால் அங்கே வரைக்கும் நான் இன்னும் காற்று எடுக்கலாம். ஸோ இப்படி நிதானமாக காற்று உள்ளுக்கு இழுக்கும்போதும் இப்போ செஞ்சுக்கிட்டு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்வோம். வயிறு முதல்ல கை வச்சு அமைக்கிட்டும் காற்றெல்லாம் வெளியில் போயிடுச்சு, பண்ணலாம் பண்ணுங்க. அப்புறம் நிதானமாக மூச்சு உள்ளக்கு இழுக்க ஆரம்பிங்கோ. எவ்வளோ நிதானமாக இழுக்க முடிஞ்சோ அந்த அளவுக்கு எடுக்கணும். நிறுத்தி நிறுத்தி இல்லை, கண்டினியூஸாக இருக்கணும், ஆனால் நிதானமாக இருக்கணும். அப்படி என்ன டெட் ஸ்லோ அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியணும், நான் என்னுடைய சுவாசனை வந்து முதல் கீழே பாகம் வயிறு பகுதியிலேருந்து ஆரம்பித்து மேலே புஜங்களை வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு தெரியணும். காற்று வெளியே விடும்போது முதல் மேலே ஷோல்டர்ஸ் பாகம் வந்து கீழே கிறங்கணும். அதுக்கு பிறகு நடு சாதி பாகம் உள்ளக்கு போகணும். கடைசியாக வயிறு உள்ளக்கு போய் காற்று மொத்தம் முள்ளமாக வெளியில் போயிடுச்சுப்போம். இந்த ப்ராசஸ்ன்னு புரிஞ்சுக்குங்க. இன்னும் மூணு நாலு தடவை பண்ணிகிட்டே இருங்கோ. புரியிற வரைக்கும் கண்கள் மூட வேண்டாம், விஷயம் புரியணும். கண்கள் முடிந்துட்டால் வேறு தப்பாக செய்வீங்க. ரெண்டு முக்கியமான ரூல் இந்த பிராணாயாமத்துக்கு என்னன்னா, காற்று உள்ளே போகும்போது தான் வயிறு பெருசாகணும். அந்த பெருசான வயிறு வந்து இன்னும் நான் காற்று எழுக்கிறது நிறுத்துற வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். ஆனால் காற்று வெளியே விடும்போது மேலே பாகம் முதல்ல கீழேக்கு வரணும். மேலே பாகம்னா ஷோல்டர்ஸ் லெவல், கிளாவிக்கல் போன்ஸ்ன்னு சொல்கிறோம் இந்த பாகம். கடைசி தான் வயிறு உள்ளக்கு போகணும். இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக நடக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீங்கள் செய்கிறீங்க, புரிஞ்சுக்கணும், தப்பு வரக்கூடாது. மூச்சு உள்ளக்கு போகும்போது வயிறு தான் முதல்ல உப்பணும், அப்புறம்தான் செஸ்ட் நடுபாகம் விரிக்கணும். விரிச்சுக்கப்போ இன்னும் ஓகே, இது மேலே அவ்வளோதான் காற்று ஃபுல்லாக பெரிய மூச்சு வாங்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இப்போ விடும்போது திடீர்னு விடக்கூடாது, கண்ட்ரோல்ட மேலேருந்து முதல் கீழே கறிக்காச்சு, காற்று வெளியே போகிறது எனக்கு தெரியறது. கடைசியாக தான் வயிறு உள்ள காமிக்கிறேன், காற்று ஃபுல்லாக வெளியே போச்சு. அப்போது ஒரு இன்ஹலேஷனில் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கணும், ஒரு எக்ஸலேஷனில் அந்த ப்ராசஸ் நடக்கணும். புரியுறதோ?
மனசில் பண்ணிகிட்டே இருங்கோ, சும்மா இமேஜின் பண்ணுங்கோ, கண்கள் மூட வேண்டாம் புரிகிற வரைக்கும். கண்கள் தெரிஞ்சவங்களுக்கு பெலூன் எப்படி காற்று ஊதுனா முதல்ல கீழே போகுது உப்பி, அப்புறம் 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 மேலே கணத்து பாகத்து வரைக்கும் காற்று வெளியே போகும்போதும் மேலே இருக்கிற பெலூனில் முதல் பாகம் காற்று தான் வெளியில் போகும். அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக பண்ணுங்க. எவ்வளோ நிதானம் அனேது கிடையாது, ஒருத்தர் ஒருத்தருடைய லங்ஸ் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்கவங்க நிதானமாக செய்யணும். குறைஞ்சி இது ஒரு 5-10 தடவை வரைக்கும் இந்த மாதிரி முதல் இந்த பூர்ண சுவாச பிரக்ரியா, யோகிக் ப்ரீதிங், கம்ப்ளீட் ப்ரீதிங், இது படகணும். முதல்ல கொஞ்சம் சிரமமாக இருக்கும், என்ன நமக்கு இவ்வளோ நிதானமாக நினச்சிட்டு கான்ஷியஸாக ப்ரீத் பண்ணுறது படக்கம் இல்லை. அதனால் படகினதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இந்த கைகள் வச்சுக்கிறது உங்களுக்கு புரியறதுக்காக தவிர கைகள் இப்படி வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. சின்முதிரில் வச்சுக்கலாம். இதுக்கு பொதுவாக நான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பிராணாயாமத்தை சொல்லி தரும்போது காட்டின முத்ரை, அதையும் புதுசாக படகிறவங்க கற்றுக்குங்க. இப்படி கை கட்டவர்கள் உள்ளே வச்சுட்டு மேலே அடுத்தவர்கள் எல்லாம் மூடிட்டு, இது மூடுறது வந்து ரொம்ப ஃபெதர் டச்ன்றோம், அமுக்கில்லை, சும்மா டச் மூடிட்டு அவ்வளோதான், அமுக்கில்லை. அதுக்கு பிறகு இந்த ரெண்டு கைகளின் வந்து இப்படி திருப்பி, ஓகே, நான் மடியில் வச்ச நீங்கள் பார்க்க முடியாதுன்னு நான் இங்கே காட்டுறேன். ஆனால் கைகள் ரெண்டு மடியில் ரெஸ்ட் ஆகணும், தொப்புளி கெட்டு ரெண்டு ஜாயின் ஆயிடுச்சு அப்படி. அப்போ கை வரல் மேலேக்கு பார்க்குறது, கைகள் ரிலாக்ஸ்டாக இருக்கு, மொத்தம் கைகளோடு சேர்த்து உங்களுடைய செஸ்ட்டு சேர்த்து ஒரு சர்க்கிள் ஃபார்மில் காணப்படுறது. இதுக்கு பேர் பிரம்ம முத்ரா. சின்ன சின்ன முத்ரைகள் இருக்க பிராணாயாமம் சொல்லும்போது அதில் இந்த பிரம்ம முத்ரை வந்து கம்ப்ளீட் கெஸ்டர் அப்படின்றோம். ஏன்னா நம்ம கம்ப்ளீட் ப்ரீதிங் பண்ணுறதுனால பிராணிக் சர்க்கியூட்னு வந்து இது கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இப்படி சாதாரணமாக இன்றைக்கி எவ்வளவு போதும், இந்த பிராணாயாமத்தினை தொடர்ந்து ஒரு வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வாரம் இன்னும் ரெண்டு சுலபமான சுகபூர்வக பிராணாயம், இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு ஸ்ரத்தையோடு தினந்தோறும் செய்யணும், அவ்வளவுதான். மூச்சு பிடிக்கிறது அனேது நம்ம பிராணாயாமத்தில் கிடையாது. அதனால தான் நான் சுகபூர்வக பிராணாயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன்னா, இதனால் உடம்புல எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும், அது ப்ராப்ளம் இருந்தாலும், எல்லாருக்கும் பிபி இருந்தாலும் சரி, ஒன்றும் கவலைப்படாமல் செய்யணும். அதனால தான் சுகபூர்வகம்னு சொல்கிறோம். எவ்வளோ வயசானாலும் செய்யலாம், ஆஸ்தமாக இருக்கிறவங்களுக்கு பண்ணலாம், சேரில் உட்காந்து பண்ணலாம், கட்டல் மேலே உட்காந்து பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் நேராக உட்காந்து செஞ்ச அது பிரயோஜனப்படும். ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி தியானாபியாசத்துக்கு வேண்டிய அடுத்தபடியான பிராணாயாமத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். ஹரி ஓம் தத்சத்.